இந்த வீடியோவில் இந்திய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் பிரதம அமைச்சர் இவங்க மூணு பேரோட கடமைகள் என்ன அவங்களுக்கு எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதுக்கு அவங்க அந்த மாதிரி பொசிஷனுக்கு வர்றதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்குது வந்து இந்திய குடியரசுத் தலைவர் இவர் வந்து அரசின் நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் வந்து சொல்றாங்க ஆனா இவர் வந்து பேரளவில் தான் வந்து நிர்வாக அதிகாரம் பெற்றவர் அரசை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பேரளவில் நிர்வாகத்தோட அதிகாரம் பெற்றிருக்காரு அரசோட நிர்வாக தலைவர் இவர் தான் அடுத்ததாக வந்து இவர் தான் வந்து இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்கு அடுத்ததான் வந்து முப்படைகளோட தலைமை தளபதியாகவும் யார் தான் செயல்படுறா அப்படின்னாக்க குடியரசுத் தலைவர் தான் வந்து முப்படைகளோட தலைமை தளபதியாகவும் செயல்படுறாரு சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணின் படி குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ அரசின் நிர்வாக அதிகாரங்களை வந்து அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார் அந்த நிர்வாக அதிகாரங்களை வந்து இவர் நேரடியாக கூட செய்யலாம் இல்லாட்டி இவருக்கு கீழே இருக்க அலுவலர்கள் மூலமாகவோ வந்து இவருக்கு கொடுத்துருக்க அந்த நே அதிகாரங்களை வந்து இவர் வந்து செயல்படுத்துகிறாரு அரசியலமைப்பு சட்டம் ஐம்பத்தி மூணாவது படி இவர் தான் வந்து முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அடுத்ததான் வந்து தேர்தலில் போட்டிடுறதுக்கான இந்த குடியரசுத் ஆகிறதுக்கான தேர்தலை போட்டிடுறதுக்கான என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா முதல் தகுதி வந்து குடிமகனாக இருக்கணும் முதல்ல இந்தியாவோட குடிமகனாக இருக்கணும் ரெண்டாவது வந்து முப்பத்தி அஞ்சு வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும் முப்பத்தி அஞ்சு வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தால் தான் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க போட்டியிட முடியும் அடுத்துதான் வந்து நடுவண அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறக்கூடிய அளவுக்கு எந்த பதவியிலையுமே இருக்கக்கூடாது நடுவண அரசில் இருக்கக்கூடாது மாநில அரசிலையும் இருக்கக்கூடாது உள்ளாட்சி அமைப்புகள்லேயோ இருக்கக்கூடாது எந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது அடுத்து தான் வந்து மக்களவையில் வந்து உறுப்பினராகிறதுக்கான தகுதி வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தான் வந்து அவரோட பேரை வந்து இப்போ எலெக்ஷன்லேருந்து இவர் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவரோட பேரை வந்து பத்து வாக்காளர்கள் வந்து முன்மொழியவும் செய்யணும் பத்து வாக்காளர்கள் வந்து வழிமொழியவும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ வந்து பதவி வகிக்கக்கூடாது உறுப்பினராக பதவி வகிக்கக்கூடாது ஒருவேளை அப்படி பதவி வகுச்சாங்கனாக்கா அவங்க வந்து ஒரு உறுப்பினராக இருக்காங்க அப்படின்னா அவங்க குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கக்கூடிய நாளில் இருந்து அந்த உறுப்பினராக இருக்காங்கள்ல அந்த உறுப்பினருக்கான பதவி அந்த இடம் வந்து காலியானதான் அறிவிச்சிருவாங்க அந்த உறுப்பினர் வந்து பதவி வ இடம் வந்து காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வழங்கிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன் தான் வந்து குடியரசுத் தலைவரோட இல்லமாக இருக்குது அங்கே தான் வந்து அவரோட அலுவலகமும் ரெண்டுமே வந்து ஒரே கட்டடத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு இருந்தாலும் மேலும் ரெண்டு இடங்கள்லையும் கூட அவருக்கு வந்து அலுவலகங்கள் இருப்பிடத்தோட கூடிய அலுவலகங்களும் ரெண்டு கொடுத்துருக்காங்க அங்கே வந்து அவர் வருடத்துக்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலகப் பணிகளை வந்து மேற்கொள்கிறார் அவை எங்கே இருக்குது அப்படின்னா சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டடம் ரிட்ரீட் கட்டிடம் அப்படின்னு சொல்கிறாங்க தான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையம் ஒன்று சிம்லாவில் இருக்கக்கூடிய ரிட்ரீட் கட்டடம் இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அவர் போயிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய வேலைகளை வந்து அவர் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து வடக்குலையும் மற்றொன்று வந்து தெற்குலையும் அமைஞ்சிருக்கு இது வந்து நாட்டின் ஒற்றுமை அதாவது இந்த எல்லா ரெண்டு திசையிலையும் அமைஞ்சிருக்குது வந்து ஒற்றுமையையும் ப மக்கள் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் வந்து நாட்டோட ஒற்றுமையும் மக்களோட ஒற்றுமையும் வந்து இது குறிக்கிற விதமாக தெற்குலையும் வடக்குலையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததான் வந்து குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் எப்படி வந்து வைக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் வாக்காளர் குழுமம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க மாநிலங்களவை மற்றும் மக்களவையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அந்த மாநிலவையில் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருப்பாங்கள்ல அந்த உறுப்பினர்கள் தான் வந்து இவரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதுக்கப்புறம் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மொத்தம் மூன்று உறுப்பினர்கள் வராங்க மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதுக்கப்புறம் தேசிய தலைநகர் டெல்லியிலையும் புதுச்சேரியிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவங்க எல்லாரையும் எல்லாரும் தான் வந்து குடியரசுத் தலைவர் அந்த எலெக்ஷனுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக இருக்காங்க குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து இப்போ ஒருத்தவங்களை வந்து அந்த எலெக்ஷன் வச்சு ஒருத்தவங்கள தேர்வு செஞ்சிட்டாங்க அப்படின்னா யார் வந்து அவருக்கு பதவியேற்பு செய்கிறாங்க அப்படின்னாக்கா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார் குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் வந்து அஞ்சு வருஷம் ஆகும் மறுபடியும் கூட அவரை தேர்ந்தெடுக்கப்பட தகுதி அடுத்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு திருப்பி மறுபடியும் அவரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததான் வந்து குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா அவரோட நிர்வாக அதிகாரம் அப்படின்னு பார்த்தோனாக்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழின் படி நடுவன் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடக்க மேற்கொள்ளப்படுவது அவருக்கு கீழே வந்து நிறைய அலுவலர்கள் வேலை செஞ்சால் கூட இவர் குடியரசுத் தலைவரோட பேரால தான் வந்து நடுவன் அரசில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பண்ணுறாங்க நிர்வாக நடவடிக்கைகள் எல்லாமே குடியரசுத் தலைவரோட பேரில் தான் வந்து மேற்கொள்கிறாங்க அடுத்து பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் வந்து யார் வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க அவர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி பிரதம அமைச்சரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செஞ்சிருவார் அதுக்கப்புறம் கீழே வர அந்த அமைச்சர்களை வந்து பிரதம அமைச்சரோட ஆலோசனையின் பேரில் இவர் தான் வந்து திருப்பி ஒவ்வொரு துறை இந்த அமைச்சர் இது இந்த துறைக்கு இவர் அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் வந்து ஆலோசனை வழங்குறது வந்து பிரதமர் தான் ஆனால் அவங்கள வந்து அவங்கள வந்து நியமனம் செய்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்கிறாரு இந்தியாவின் மிக முக்கிய பதவிகளான மாநில ஆளுநர்கள் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இதர நீதிபதிகள் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் தலைமை கணக்க கணக்கு இவங்க எல்லோரையுமே வந்து யார் தான் நியமனம் செய்கிறாங்க யார் யாருன்னு பார்த்துக்கோங்க மாநில ஆளுநர்கள் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இதர நீதிபதிகள் இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞர் லாஸ்ட்டாக வந்து தலைமை கணக்கு தணிக்கையாளர் அதுக்கப்புறம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இந்திய தலைமை இந்தியாவில் சார்ந்த தலைமை தேர்தல் ஆணையர்களையும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இவங்களையும் சரி நடுவண் அரசோட பணியாளர் நிர்வா தேர்வாணையத்தையும் நடுவன் அரசோ நடுவன் அரசின் அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோரை இவங்க எல்லாருமே வந்து யார் தான் வந்து நியமனம் செய்கிறானா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்கிறாரு அதுக்கு தான் வந்து சட்டமன்ற இதெல்லாம் நிர்வாக அதிகாரங்கள் அடுத்து சட்டமன்றத்தில் அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் வந்து உரையாற்றி அதாவது பொது பொது தேர்தல் முடிஞ்சு முதல் முதலாக வரக்கூடிய அந்த புதிய கூட்டத்தொடரை வந்து யார் தான் உரையாற்றி துவக்கி வைக்கிறா அப்படின்னாக்க குடியரசுத் தலைவர் தான் வந்து கூட்டத்தை துவங்கி வைக்கிறாரு அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டத்தையும் இவரோட உரையை தொடங்கி தான் வந்து தொடங்கி வைக்கிறாங்க முதல்ல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு கூட்டத்தொடரையும் இவர் தான் வந்து ஆரம்பித்து வைக்கிறாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் முதல் முதல் கூட்டத்தையும் இவர் தான் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து துவக்கி வைக்கிறார் அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு இரண்டு முறை வந்து நாடாளுமன்றத்தை வந்து ரெண்டு முறை வந்து கூட்டுகிறார் அதுக்கப்புறம் அவர் வந்து நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலையுமே ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்து அனுப்ப முடியும் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவையாக இருந்தாலும் சரி மாநிலங்களவையாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு அவையிலையுமே எந்த அவையில் வந்து ஒரு சட்ட மசோதா வந்து நிலுவையில் இருந்தால் கூட குடியரசுத் தலைவர் வந்து அதை பற்றி ஒரு செய்தி அனுப்பதுக்கு அவருக்கு வந்து தகுதி இருக்குது அடுத்ததாக குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம்தான் வந்து ஒரு மசோதா அப்படிங்கிறது வந்து சட்டமாக மாறுது நிதி மசோதா வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது நிதி மசோ எல்லா மசோதாவுமே வந்து இவரோட ஒப்புதலுக்கு அப்புறந்தான் வந்து சட்டமாக மாறுது அதில் குறிப்பிட்டு நிதி மசோதாங்கிறது வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யவே முடியாது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம் ரெண்டாவது அதாவது மக்களவை சரி மாநிலங்களவை ரெண்டாவையுமே இல்லை ஒரு அவையவோ அவர் வந்து கூட்ட அந்த கூட்டத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது அளவுக்கு இவருக்கு வந்து தகுதி இருக்குது குடியரசுத் தலைவருக்கு அடுத்ததான் வந்து மக்களவையின் ஐந்து ஆண்டு காலம் முடியும் முன்னரே வந்து இவரால் குடியரசுத் தலைவரால் வந்து அதை கலைக்கவும் முடியும் அடுத்ததான் வந்து கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் விளங்க சிறந்து விளங்கக்கூடிய பன்னெண்டு நபர்களை வந்து மாநிலங்களவைக்கு வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் இது கேட்கலாம் இப்போ பன்னெண்டு பேர் இந்த கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு மற்றும் சமூக பணி அந்த துளை துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய பன்னெண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு யார் வந்து நியமிக்கிறார்னு கேட்டாங்கன்னா அதுவும் குடியரசுத் தலைவர் தான் அடுத்ததான் வந்து மேலும் ஆங்கில இந்தியோ ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த ரெண்டு நபர்களை வந்து மக்களவையில் யார் வந்து போதுமா க கருதும்பட்சத்தில் வந்து குடிய குடியரசுத் தலைவர் வந்து யா நியமிக்கிறவரும் குடியரசுத் தலைவர் தான் இவங்க ரெண்டு அந்த அதாவது ஆங்கிலோ இந்தியன் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் இந்த கலை இலக்கியம்ல சிறந்து விளங்கக்கூடிய பன்னெண்டு பேர் இவங்களெல்லாம் வந்து நியமிக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான் அடுத்ததான் வந்து நிதி அதிகாரங்கள் இவருக்கு வந்து என்ன நிதி அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா நடுவண் அரசோட ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரோட அனுமதி பெற்ற பின்னரே நடுவன் நிதி அமைச்சர் மக்களவையில் வந்து சமர்ப்பிக்கிறாரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் வந்து அளித்துள்ளது அவசர காலம் அப்படின்னாலே வந்து குடியரசுத் தலைவர் தான் வருவார் அவரின் பரிந்து பரிந்துரையின்றி எந்தவொரு மானிய கோரிக்கை மானிய கோரிக்கையையும் கொண்டு வர முடியாது இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்கள் மேற்கொள்ளும் அதிகாரம் அவர் அதாவது திடீர்னு ஒரு செலவு வருதுன்னா அதை வந்து செய்யக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவினை அமைக்கக்கூடிய அளவுக்கு தகுதியும் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு அடுத்ததான் நீதி அதிகாரங்கள் நீதி அதிகாரங்கள் அப்படின்னாக்க அதோட சட்டப்பிரிவு வந்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற இவரோடய எழுபத்தி ரெண்டாவது படி யாராச்சும் ஒருத்தவங்க நீதிமன்றத்தில் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க ஒரு வழக்கில் அந்த தண்டனையை குறைக்கவும் முடியும் அந்த தண்டனையை வந்து ஒத்தி வைக்கவும் முடியும் தண்டனையில் வந்து விடுவிக்கவும் சரி மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அதை சொல்லக்கூடிய ஆட்சிகள் வந்து எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டாவது ஆட்டிகள் வந்து ஒருத்தவங்களுக்கு தண்டனை ஒரு வழக்கு முடிஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தா கூட அந்த தண்டனையை வந்து குறைக்க முடியும் ஒத்தி வைக்க தள்ளி வைக்கவும் முடியும் தண்டனையிலேருந்து விடுவிக்கவும் முடியும் அவங்களுக்கு அந்த குற்றவாளிக்கு வந்து மன்னிப்பும் வழங்கவும் முடிகிற அளவுக்கு குடியரசுத் தலைவருக்கு வந்து அதிகாரம் வழங்கி இருக்கக்கூடிய ஆட்சிகள் வந்து எழுபத்தி இரண்டு அடுத்ததான் வந்து இவருக்கு இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா பாதுகாப்பு படையோட முன்னாடி நம்ம பார்த்தோம் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியாக வந்து இவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அதோட சட்டப்பிரிவு என்ன அப்படின்னாக்கா ஐம்பத்தி மூணுல ரெண்டு அதான் வந்து குடியரசுத் தலைவருக்கு வழங்கி இருக்கக்கூடியது பாதுகாப்பு படையோட தலைமை தளபதியாகவும் யார் இருக்கா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் இருக்கார் அடுத்ததான் வந்து இதில் வந்து இராணுவ அதிகாரங்கள் ராஜதந்திர அதிகாரங்கள்னு இருக்குது அது என்ன அப்படின்னாக்கா வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார் வெளி அதாவது இந்தியாவுக்கா இந்திய தூதர்களை நியமிக்கிறவரும் குடியரசுத் தலைவர் தான் அதுக்கு அடுத்து தான் வந்து வெளிநாட்டு தூதர்களை வரவேற்கிறவரும் குடியரசுத் தலைவர் தான் வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து குடியரசுத் தலைவரோட பெயரால் தான் வந்து நடைபெறுகிறது அடுத்ததாக வந்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதாவது எமர்ஜென்சி எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து முந்நூற்றி அதாவது தேசிய அளவிலான இது வந்து தேசிய அளவிலான எமர்ஜென்சி நெருக்கடி நிலை அதுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவும் மாநில அரசு அதாவது மாநில அளவிலான எமர்ஜென்சி அதுக்கு அதிகா அதுக்கான அதிகாரம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவுலேயும் நிதி நெருக்கடி நிதி நெருக்கடியை பற்றின அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது வந்து முந்நூற்றி அறுபதாவது ஆர்டிகல்ஸை பற்றி சொல்கிறது இது எல்லாமே இதுக்கான அதிகாரங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது அடுத்ததான் வந்து ஒரு பாக்ஸ் பாயிண்ட்டு கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக வந்து ஒன்பது முறை வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் அதிகபட்சமாக அங்கே தான் நடந்திருக்கு ஒன்பது முறை வந்து ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க குடியரசுத் தலைவரோட ஆட்சி அடுத்ததான் வந்து குடியரசுத் தலைவரை நீக்கக்கூடிய ஆட்சிகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை வந்து துணை குடியரசுத் தலைவர் யாருக்கிட்ட வந்து வழங்கணும் அப்படின்னாக்கா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து வழங்கணும் அதோட சட்டப்பிரிவு வந்து அறுபத்தி ஒன்று இவர் மேலே வந்து எதுவும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா தானாகவே வந்து பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க அப்படி இவர் இல்லை அவரே விருப்பப்பட்டுனா அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அவரோட பதவிக்காலம் முடிஞ்சால் கூட மறுத்தவங்க இன்னொருத்தவங்க பதவியே இருக்கும் வரைக்கும் அவரோட பதவி வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து துணை குடியரசுத் தலைவர் துணி துணை குடியரசுத் தலைவரை வந்து நிர்மணம் நியமனம் செய்யக்கூடிய ஆர்டிகிள்ஸ் வந்து அறுபத்தி மூணாவது இவர் வந்து இரண்டாவது உயர்ந்த பதவியை வந்து இந்தியாவோட இரண்டாவது உயர்ந்த பதவின்னு சொன்னால் துணை குடியரசுத் தலைவர் தான் முதல் வந்து குடியரசுத் தலைவர் ரெண்டாவது வந்து துணை குடியரசுத் தலைவர் அதுக்கடுத்தது வந்து குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் தான் வந்து இவர் வந்து கு துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இப்பதவி வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரோட பதவியை போன்றது தான் வந்து இந்த இந்திய குடியரசுத் தலைவர் அப்ப எந்த நாட்டை போன்றதுன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்க நாட்டை போன்றது தான் வந்து சொல்லிடலாம் அடுத்து நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி வந்து உருவாக்கப்பட்டுள்ளது எதுக்காகனாக்க அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற உருவாக்கப்பட்டதுதான் இந்த பதவி அடுத்துதான் வந்து தேர்தல் அதாவது துணை குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்காக தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்திய குடிமகனா இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும் இதே சேம் தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்துச்சு அதே மாதிரி தான் நடுவணிலும் மாநில அரசிலும் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெரும் பதவியில் இருக்கக்கூடாது இதே தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்துச்சு மாநிலங்களை உறுப்பினருக்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் இது சேம் தான் நாலுமே வந்து குடியரசுத் தலைவருக்கு என்ன வந்து தகுதி வேணுமோ அதே தான் துணை குடியரசுத் தலைவருக்கும் இருக்குது அடுத்து தான் வந்து தேர்தல் மற்றும் பதவிக்காலம் தேர்தல் இவரோட துணை குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் வைக்கக்கூடிய தேர்தல் மற்றும் பதவிக்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னாக்கா சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறில் ஒன்று இதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசு குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் தான் தேர்ந்தெடுக்க துணை குடியரசுத் தலைவரும் சரி குடியரசுத் தலைவரும் வந்து மறைமுக தேர்தல் மூலமாக தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அடுத்துதான் வந்து துணை குடியரசுத் தலைவரோட பதவிக்காலமும் ஐந்து ஆண்டுகள் குடியரசுத் தலைவரோட பதவிக்காலமும் அஞ்சு வருஷம் தான் துணை குடியரசுத் தலைவரோட பதவிக்காலமும் அஞ்சு வருஷம்தான் பதவிக்காலம் முடியும் முன்னரே வந்து பனித்துறப்பு இறத்தல் பணி நீக்கம் ஆகிய காரணங்களால வந்து அவர் பதவிக்கு வந்து முடிவுக்கு வரலாம் திருப்பி மீண்டும் வந்து துணை குடியரசுத் தலைவராகவே இவர் வந்து பதவி தொடங்கவும் முடியும் அடுத்ததாக அதில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசு ரெண்டு பேரோட பதவியுமே வந்து காலியா இருக்கும் பட்சத்தில் யார் வந்து அவங்களோட பணிகளை வந்து செய்வாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து குடியரசுத் தலைவரோட பணிகளை வந்து செயலாற்றுவார் குடியரசுத் தலைவர் இல்லாத போது வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து அவரோட பணிகளை செய்வார் இப்போ ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னாக்க வந்து யார் அவங்களோட பணிகளை செய்வாங்க அப்படின்னாக்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து இவரோட உங்களோட பணிகளை வந்து செய்வாங்க இதே மாதிரி ஏற்கனவே ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்து இருந்த எம் ஹிதேதுல்லா வந்து குடியரசுத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு துணை குடியரசுத் தலைவரை வந்து எப்படி பதவியில் வந்து நீக்கலாம் அப்படின்னா மக்களவையோட ஒப்புதலோட மாநிலங்களவையில் பெரும்பான்மையாக இருக்கணும் மக்களவையில் வந்து ஒப்புதல் இருக்கணும் மாநிலங்களவையில் வந்து பெரும்பான்மையும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு பின்னாடி வந்து குடிய துணை குடியரசுத் தலைவர் வந்து பதினாலு நாள் வந்து பதினாலு நாளைக்கு முன்னாடியே அவருக்கு வந்து தகவல் சொல்லி ஒரு அறிவிப்பை வழங்கி அதுக்கப்புறம் வந்து அவரை பதவி நீக்கம் செய்யலாம் அடுத்தது அவரோட செயல்பாடுகள் என்ன துணை குடியரசுத் தலைவரோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையோட த தலைவராக செயல்படுறாரு மாநிலங்களவையோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து செயல்படுறாரு அடுத்து தான் வந்து மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை யார் முறைப்ப ஏன்னா அவர் வந்து மாநிலங்களவையோட தலைவர் அப்போ வந்து யார் அவரோட வேலை என்னவாக இருக்கும் மாநிலங்களவையோட நடவடிக்கைகளை வந்து முறைப்படுத்துகிறது தான் அவரோட வேலையாக இருக்கும் மாநிலங்களவையோட மரபு ஒழுங்க ஒழுங்குகளை முறைகளை தீர்க்க தீர்மானிக்கிறார் ஒழுங்கு முறைகளை தீர்மானிக்கிறார் மாநிலங்களவையோட தீர்மானம் அல்லது கேள்விகளை அணி அனுமதிப்பதை முடிவு செய்கிறார் மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையில் நடவடிக்கைகளை வந்து அவர் ஒத்திவைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்கிறார் அடுத்து குடியரசுத் தலைவர் வந்து இல்லாத பட்சத்தில் குறைவோ அல்லது த குறைவு காரணமாகவோ அல்ல வேறு எதுவும் காரணமாகவோ அவர் வந்து அவரோட வேலைகளை செய்ய முடியாத பட்சத்தில் அல்ல அவர் நாட்டிலே இல்லை அப்படிங்கிற போது வந்து அந்த துணை குடியரசுத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக ஆறு மாத காலம் வந்து துணை குடியரசுத் தலைவரோட பணிகளை வந்து செய்ய முடியும் அதிகபட்சமாக எவ்வளோ நாளைக்கு செய்ய முடியும் அப்படின்னா ஆறு மாதம் வந்து செய்ய முடியும் அடுத்து தான் ஒரு பாக்ஸ் பாயிண்ட்டு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநிலங்கள் முடிவு வாக்கு அப்படின்னா காஸ்டிங் ஓட் அப்படின்னா என்ன அப்படின்னா மாநிலங்களவையில் வந்து சட்ட மசோதா ஒரு மசோதா வந்து கொண்டு வராங்க அதுக்கான வாக்கெடுப்பு வந்து நடக்குது அந்த வாக்கெடுப்பு அதாவது பெரும்பான்மை எதுக்காக இருக்குது எதுக்கு இருக்குது அந்த சட்ட மசோதாவை சட்டமாக்கலாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டுமே சமநிலையில் இருக்குது ஒரு வாக்கு வந்து குறையிறப்போ இவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து அந்த நேரத்தில் வந்து வாக்களிக்கலாம் வாக்களித்தால் அவர் வந்து யாருக்கு வேணாலும் வாக்களிக்க முடியும் அதை வந்து யாருமே வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து உரிமை இருக்குது இது வந்து இதை சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் வந்து சட்ட ஆர்டிக்கல் நூறு இதை வந்து வாக்களிக்கக்கூடியவர் யாருன்னா அந்த முடிவு வாக்கில் துணை குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் வந்து பிரதம அமைச்சர் பிரதம அமைச்சரோட சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா எழுவத்தி நாலில் ஒன்று இவர் எதுக்காக நியமிக்கப்படுறாங்க அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் தான் வந்து பிரதம அமைச்சரை வந்து நியமனம் செய்கிறாங்க இதில் இந்தியாவோடய பிரதம அமைச்சர் பதவியானது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து எடுக்கப்பட்டது தான் வந்து இந்த பிரதம அமைச்சரோட பதவி இங்கிலாந்து நாடாளுமன்றம் வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களோட நாடாளுமன்ற முறையை பயன்படுத்தி வெஸ்ட்மின்ஸ்டர் முறை அப்படின்னு சொல்லி இதை வந்து அழைக்கிறாங்க பிரதம அமைச்சரோட பதவியை வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அடுத்து வந்து மக்களவையோட பெரும்பான்மை கட்சியின் தலைவரை தான் வந்து பிரதம அமைச்சராக வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறாரு மற்ற அமைச்சர்களை பிரதம அமைச்சரோட ஆலோசனை படி அவங்களே யார் தான் வந்து நியமிக்கிறாரு அப்படின்னாக்கா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்கிறார் அடுத்ததாக வந்து மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் வந்து தனி பெரும்பான்மை பழம் இல்லையெனில் இப்போ ரெண்டு கட்சியுமே வந்து பெரும்பான்மையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குடியரசுத் தலைவர் வந்து யாரை வேணாலும் கூப்பிட்டு அமைச்சரவை அமைக்க சொல்லி சொல்ல முடியும் அழைத்து வர அளவுக்கு இவருக்கு வந்து அழைத்து அரசு அமைக்க கூறலாம் குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அடுத்ததான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம் ஆனா அவங்க வந்து ஆறு மாசத்துக்குள்ள அவங்களோட பெரும்பான்மையை வந்து நாடாளுமன்றத்திற்கு வழங்கணும் அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் வந்து மக்களவைக்கு வந்து பொறுப்புடையவர்களாக இருக்காங்க அமைச்சர்கள் எல்லாருமே அடுத்ததான் பிரதம அமைச்சரோட செயல்பாடுகளையும் கணிகளையும் பத்தி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா எழுபத்தி எட்டு பிரதம அமைச்சர் வந்து அமைச்சர்களோட நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை வந்து ஒதுக்கீடு செஞ்சு கொடுக்குறாரு ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் அப்புறம் அரசோட தலைமை வைக்கக்கூடிய அமைச்சரவைகளோட தேதி நிகழ்ச்சி நிரல் இது எல்லாமே வந்து முடிவு செய்கிறவர் யார்னா பிரதம அமைச்சர் தான் கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது கூட பிரதம அமைச்சர் வந்து தனது மூத்த மூத்த சாக்கள் இருவரை அல்லது மூவரை அழைத்து இள இயல்பாக வந்து இவர் வந்து கலந்து ஆலோசனை செய்யலாம் அவங்களோட அடுத்ததாக பிரதம அமைச்சர் வந்து பல்வேறு துறைகளோட பணிகளை வந்து மேற்பார்வையிடுறாரு அரசோட விவகாரங்கள் எல்லாத்தையும் வந்து இவர் வந்து பார்த்துக்கிறாரு அரசு சம்மந்தமான முக்கியமான விஷயங்களை வந்து அவர் கூட வந்து சேர்ந்து விவாதிக்க குடியரசுத் தலைவரோட சேர்ந்து விவாதிக்கக்கூடியவரும் பிரதம அமைச்சர் தான் அடுத்ததாக பிரதம அமைச்சர் வந்து குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே வந்து ஒரு பாலமாக செயல்படுறாரு குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுறவர் யாருன்னா பிரதமர் தான் பிரதம அமைச்சர் வந்து நாட்டோட உண்மையான தலைவராக பேரளவு தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் உண்மையான தலைவர் வந்து பிரதம அமைச்சர் அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராக கூட இருக்கார் சர்வதேச மாநாடுகளான உச்சி மாநாடு உச்சி காம சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த் அணிசேரா நாடுகளோட உச்சி மாநாடு சார்க் நாடுகளோட மாநாடு இது எல்லாத்துக்குமே வந்து பிரதிநிதியாக வந்து யார் இருக்காரு அப்படின்னாக்கா பிரதமர் தான் வந்து பிரதிநிதியாக இருக்காரு அடுத்ததான் வந்து அமைச்சரவை குழு தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரோட ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் வந்து ஒரு அமைச்சரவை வந்து நியமிக்கிறாரு அதில் வந்து பதினஞ்சு சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக பிரதம அமைச்சர் உட்பட வந்து எத்தனை சதவீதம் இருக்கணும் அப்படின்னாக்க பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் இருக்கணும்